ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது ரொம்ப பேருக்கு குறை என்னென்னா, நம்ம வெளுப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்காங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், கருப்பும் ஒரு அழகு தான். இருந்தாலுமே அது உலகத்தோட நம்ம எல்லாரோடையும் இருக்கும்போது கருப்பை இவங்களாவே நினச்சிக்கிறாங்க, கருப்பாக இருந்தால் கொஞ்சம் நம்ம குறைவோ அப்படின்னு, அழகில் குறைவோ அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது, எல்லாமே அழகு தான். அப்படி கருப்பாக இருக்கிறவங்க கூட நானும் அழகுன்னு நீங்கள் நினைங்க. அப்படிலாம் நீங்களாம் இன்ஃப்ளாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வளர்த்துக்கக்கூடாது. வெளுப்பு தான் அழகுன்னு யாரும் சொன்னால் அப்படிலாம் கிடையாது. அதுலேயும் அசிங்கமாக இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெள்ளையாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கூட கலையே இருக்காது. ஆனால் அதை நான் சொல்லக்கூடாது, தப்பு. இருந்தாலுமே உங்களுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா மற்றவங்க இந்த மாதிரி நீங்கள்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அதே போல் கருப்பில் விக்கிரகம்லாம் எப்படி இருக்குது, நம்ம கோவில் விக்கிரகம் பாருங்களேன், எல்லாமே கருப்பு தான். ஆனால் அதை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருன்னு சொல்லும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்கள் கோவில்லாம் பாருங்களேன், கோவிலுக்கெல்லாம் போனோம் வந்தோம், கன்னத்தில் போட்டுட்டோம், ஒரு கற்பூரத்தை பக்கம்ச்சாங்க பார்த்துட்டு வந்தோம்னு வரக்கூடாது. அங்கே இருக்கிற சிற்பங்களெல்லாம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது அழகு, எப்படி கலை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. மூக்கு அழகு, கண் அழகு, காது அழகுன்னு ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகை கடவுள் கொடுத்துருப்பார். எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் தான் அழகாக இருக்கணும். எண்ணங்கள் அழகாக இருந்தால் நம்ம என்றைக்குமே அழகாக இருப்போம். அதே போல் சிரிச்சுட்டே இருக்கணும். எதுக்கும் எப்போ பார் சோகத்தையே கொண்டு வரக்கூடாது. சோகத்தை கொண்டு வந்தால் மூதேவி தான் நம்மக்கிட்டே இருப்பாள். நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம்னா சீதேவி நம்மக்கிட்டே இருப்பாள். அப்போ அழகாக இருப்போம் நம்ம. அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம். இருந்தாலுமே குழந்தைகள் சில பேருக்கு என்ன நினைப்போகிறோம், பாரம்பரியமாக பரம்பரையாக கருப்பாக இருக்கிறவங்களுக்கு கருப்பு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தை நல்லா வெளுப்பாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறத செய்யலாம். இப்படி இருக்கிறவங்களும் செய்யலாம். சில பேருக்கெல்லாம் உடம்பு கைகாலெலாம் நல்லா வெளுப்பாக இருந்தால் கூட முகம் வந்து வெயிலில் பட்டு பட்டு, கை எந்த இடம்லாம் நமக்கு வெயிலில் படுறதோ அந்த இடம்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அவங்களுடைய தோலை விட கருப்பான கலரில் இருப்பாங்க. அவங்களும் இதை செஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி தான், கவலையப்படாதீங்க, செய்கிறதும் ஈஸி தான். இந்தது நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, உளுந்து. அதில் நம்ம இந்த வைத்தியத்துக்குன்னு எடுத்துக்கிறத முழு உளுந்து, தோல் இல்லாத உளுந்தை எடுத்துக்காங்க. அப்போது நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா, சாதாரணமாக உளுந்தை களையாமல் ஊற வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் மிக்சியில் போட்டோ அல்லது மிஷினில் கொடுத்தோ நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிடணும். அப்படி அதாவது பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ, இப்போ குழந்தைய குளிப்பாட்ட போகிறீங்கன்னா அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு. இப்போ குழந்தைக்கானதை சொல்கிறேன், 2-3-4 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு தேனை விட்டு கலந்து பிசைங்க. அப்படி பிசைஞ்சிட்டு கையில் எடுத்துட்டு இப்படி இப்படி அமைக்க அமைக்க, இப்படி அப்படியும் அமைக்க அமைக்க பிசைஞ்சிங்கன்னா அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி அது பிசைஞ்சு வந்துடும். அது நல்ல அப்படி வரலை உங்களுக்கு அது பத்தலைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக லூஸாக அப்படி வரணும். அப்படி அந்த அளவுக்கு அந்த மாதிரி பிசையினா அந்த உளுத்த மாவை, அப்படி உங்களுக்கு வரலைன்னா கொஞ்சோண்டு அதில் பால் போட்டுக்கோங்க. பால் போட்டு போட்டு ஒரு கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ குழந்தையை குளிப்பாட்டும் போது என்ன பண்ணுங்கள், உடம்புலலாம் முதல்ல தண்ணி ஊற்றிடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் எந்த மாதிரி சூட்டு தண்ணியில் ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் கொதிக்க கொதிக்கலாம் ஊடுவோம், அந்த காலத்தில் விட்டுட்டு இருந்தாங்க, அப்படிலாம் விடக்கூடாது, அப்படிலாம் விட வேண்டாம். சாதாரணமாக நம்ம குளிக்கிற சூட்டில், நம்ம கால் பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும் சூடு, அந்த சுடு தண்ணி. அப்படியே நீங்கள் நேச்சுரல் தண்ணி கூட ஊற்றி குளிப்பாட்டி பழக்கம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு, ஒன்றுமே ஆகாது. எல்லாமே குழந்தையிலேருந்தே பழகி வர்றது நல்லாயிருக்கும். அப்போ அதை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாவு கெட்டியாக இப்படி இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு பூரா எல்லா இடத்துலையும் கழுத்து காது இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் பின் பக்கம் முன் பக்கம் எல்லா இடத்துலையும் தடவி அவங்கள அப்படியே தடவிட்டே வரும்போது மேலேருந்து நீங்கள் தடவிட்டே வரலாம் அல்லது கீழேருந்து தடவிட்டே போகலாம். அப்படி தடவிட்டு வரும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிடும். அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த தண்ணியை வச்சு குளிப்பாட்டிடலாம். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி தண்ணியை வச்சு குளிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு பயத்தமாவோ கல்லமாவோ போட்டு நீங்கள் குளிப்பாட்டலாம். பெண் குழந்தைகளாக இருந்தால் மஞ்சள் பொடி போட்டு குளிப்பாட்டலாம். ஆண் குழந்தைகளாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் பொடி, வாசனை பொடி இதை போட்டு குளிப்பாட்டலாம். இவ்வளோதாங்க. இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து
குழந்தை குளிப்பாட்டும் இல்லையா, பிறந்ததுலேருந்து 11 புண்ணியாஜனம் கழித்து தினமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாட்டும், அப்புறம் ஒரு மாதம் ஆனதுக்கும் ஒரு தினமே குளிப்பாட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போது தினமே இதை மாதிரி நீங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வெளுப்பாக நல்லா குழந்தை நல்லாவே ஆயிடுவாங்க. இதை சப்போஸ் நீங்கள் அன்னனைக்கு செய்ய முடியும்னா ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் செய்யலாம். பொடியாக்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பொடிக்குன்னா தேன் போட்டு சல்லணும், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேன் கலந்தால் போதும். அந்த அரைக்கும் போது அதில் கொஞ்சம் பாலை விட்டு விட்டு அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே நொங்க நொங்க வரும், பொங்கி பொங்கி நுறையா அந்த மாதிரி இருக்கிறத கூட போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டலாம். ஆனால் இதை தேய்ச்சி குளிப்பாட்டும் போது ரொம்ப ஊற வச்சு காய வச்சு சுரண்டாதீங்க குழந்தைகளுக்கெல்லாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது பிஸ்கு பிஸ்குன்னு ஒரு மாதிரி குழ குழன்னு உடம்புல படும், அப்போது நீங்கள் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிடுங்க, அவ்வளோதான். அதுவே போதும். அந்த மாதிரி செஞ்சு குழந்தைய கருப்பான குழந்தைகளை வெளுப்பாக்கலாம். ஆனால் கருப்பு வந்து ஒரு குறைன்னு யாருமே நினைக்காதீங்க, வெளுப்பும் ஒரு பெருமையும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் தான். நமக்கு வந்து உள்ளம் வெள்ளையாக இருக்கணும், அதை மட்டும் பாருங்கள், உள்ளம் மட்டும் கருப்பாக ஆகக்கூடாது. அந்த அது இருந்தால் போதும், நம்ம தான், அந்த நமக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.